ஹாய் ஹலோ வெல்கம். இப்போ சினிக் அப்டேட்டில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் மூணு பேர் குளோபல் கம்யூனிட்டி ஆஸ்கார் அவார்ட்ஸ்க்கு நாமினேட் ஆகியிருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா சூர்யா ஜோதிகா தாங்க. சூர்யா சார் தொடர்ந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிள் மூவிஸாக செஞ்சுட்டு வர்றதுனால அவர் இப்போ இந்த அவார்டுக்கு நாமினேட் செய்யப்பட்டிருக்காரு. அவரோட இந்த படங்களில் ஜோதிகா கோ ப்ரொடியூசராக 2D என்டர்டைன்மெண்ட் இருக்கிறதுனால அவங்களும் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கெரியர் அண்ட் பர்சனல் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இவங்க இப்போது ஆஸ்கார் அவார்டுக்கு ஒன்றாவே நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. ரீசெண்டாக ஆஸ்காரோட யூடியூப் சேனலில் ஜெய்பீமோட மூவி சீன்ஸை அப்லோட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது தமிழ் மூவிக்கே கிடைச்ச பெருமைங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி வந்து அப்லோட் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இவங்க கூடவே இன்னொருத்தரும் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சார் தாங்க. எஸ், இவரும் வந்து சோஷியல் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸில் நிறைய இன்வால்வ் ஆகுறதுனாலையும், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுனாலையும் இவரும் வந்து நாமினேட் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இவங்க மூணு பேரும் குளோபல் கம்யூனிட்டி ஆஸ்கார் அவார்ட்ஸ்க்கு நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இது வர February 19 அன்னைக்கு USAல நடக்க போகுது. ஸோ இவங்க மூணு பேரும் வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஜெய்பீம் படத்தில் நடித்த சூர்யா சாருக்கு மட்டும் இல்லைங்க, ஜெய்பீம் படமே வந்து ஆஸ்காருக்கு நாமினேட் செய்யப்பட்டிருக்கு. கூடவே மோகன்லால் சார் நடித்த மறக்கர் த லயன் ஆஃப் அரேபியன் சி அந்த மூவியும் வந்து ஆஸ்காருக்கு நாமினேட் செய்யப்பட்டிருக்குங்க. ஆஸ்கார் அவார்டுக்கு நாமினேட் செய்யப்பட்டவங்களுக்கும் அந்த மூவி டீம்ஸ்க்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.